அளிக்கும் வரமே. மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே. எல்லார்க்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே. என்னரசே யான் புகழும் இசையும் அணிந்தருளே. ஜ கணேச பாகிமாம் ஜ கணேச ஜ கணேச ஜ கணேச ரக்ஷமாம் ஜ கணேச ஜ கணேச ஜ கணேச ரக்ஷமாம். இந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறாங்க, சந்தோஷமா இருக்க போறாங்க. கொஞ்சம் தோப்பனார் காலமாகும் போது அவருக்கு 50 வயசு. நீங்க தர்ப்பணம் பண்றதுக்குள்ள லேக்கேன் வயசாயிடும் போல் இருக்கே. கர்மாக்களை சிரத்தியா பண்ணணும், அப்பதான் பலன். முதலாளிகள் அவசரமா தர்ப்பணம் செஞ்சா என்ன? அவசரமா மந்திரத்தை அவசரமா உங்களுக்கு என்ன தட்சணை தானே? தட்சணை இல்லடியது, தண்டனை. எட்டு நாளுக்காக என் கொள்கையை மாத்திக்க நான் தயாரா இல்ல. ஆமா, உங்க கொள்கைதான் இந்த குதிரை ரொப்ப போறது. காலி தெரியறதோ இல்லையோ, இந்த கிராமத்துல இருக்கிறதே 8 10 12 பிராமணா, அதுல 8 பேரோட சண்டைய குதர்க்கணும்னா எப்படி காலட்சேபம் நடத்துறது? அதுல எத்தனை உருப்படி? பேசாம பட்டணமோ ஒரு டெல்லியோ ஒரு பம்பாயோன்னு போயிடுவோம். அங்க இருக்கிற சாஸ்திரிகள் எல்லாம் ஸ்கூட்டர் கார் எல்லாம் கூட வச்சிட்டு இருக்காளா? ரொம்ப ஆசைடி நோக்கு, நேக்கு வாக்கப்பட்டிருக்க. சரி, மூத்த பொண்ணு எஸ்எல்சி பாஸ் பண்ணி 3 வருஷம் ஆறது, உத்தியோகத்துக்கு அனுப்பலாமோ இல்லையோ? கைலரே இல்லைனாலும் உப்பு பிடிக்காகுமே. உம்மநாட்டி குழந்தை உத்தியோகத்தை அனுப்ப சொல்றியா? என்ன தப்பு? இந்த காலத்துல 80 100 கிடைச்சாலும் தான் 1ஆம் தேதி கிடைச்சிரும். உங்களை மாதிரி இல்ல. ஆசடு ஆசடு, லலிதா உத்தியோகத்துக்கு அனுப்பணும். குழந்தடியவா? நானும் காலங்காத்தால எந்திரிச்சு பயவரப்பெல்லாம் ஒரு சுத்தி சுத்திட்டு வரேன். இவன் என்னன்னா இன்னும் 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கான். என்னடா அது? என்னப்பா நீங்க
பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க கூடாதா? நோக்கு என்னைக்குதான் புத்தி வர போறதோ? வயசுல இன்னைக்கு ரெண்டு குழந்தைகள், நீ என்னடா அண்ணா ரெண்டு வயசு குழந்தைன்னு நினைச்சிருக்கேன். நிறுத்துமாடி, ஆட்டத்தை நிறுத்துமான்னு சொன்னேன். பழையிட்டு வச்சிருக்கேன், கைய கால அலமிந்து போய் சாப்பிடு, மறந்துடாம எச்சு நிட்டுடும். உலக்க உலக்க, ஊர்ல இருக்கிற பொண்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் இவர். தம் பொண்களுக்கு ஒன்னும் வழிய காணும். ஓஹோ, நீயா சுருட்டு அப்படிக்கிற? நீ இத உங்க அப்பா நடேச உடையாருக்கு சொன்னா இந்த தங்கவேல் உடையாருடைய மண்டை நல்லா உடப்பார். லலிதா, அடிக்கடி நீ என்கிட்ட பம்பு பண்ற, இரு இரு உன் கொட்டை தடுக்கிற பாரு. என்ன பண்ணுவேன், தாம்பு கயிறு போடுவியா? தாலி கயிறே போடுவேன். என்ன என்ன வெளிய சொல்லாதே, ஊரே சிரிக்கும். இப்படித்தான் ஊரு சிரிக்குமா? யமயமா, கொஞ்சம் குளத்துல தண்ணி மிச்சம் இருக்கட்டும், சரு சருன்னு இப்படி குடிக்கிற தண்ணிய? நீ சுருட்ட புடிச்சிட்டு வாயை கழுவிக்க தண்ணிய குடிச்ச, நான் வயச என்னடிது? உங்களுக்காக கொஞ்சம் காபி கலந்தேன். மடி இருக்கா நோக்கு, நான் சிராதம் பண்ணி வைக்கிறதுக்காக போயிட்டே இருக்கேன். காபி கொடுக்குறியா? காபி மத்தியானம் வரைக்கும் வயிறு ஒட்டிக்கு பட்னியா இருக்கணுமே கொண்டு வந்தேன். அப்படி தாண்டி தவசம் பண்ணி வைக்கணும். யார் இந்த காலத்துல அவ்வளவு சிரத்தையா சிராதம் பண்றா? பண்ணி வைக்கிறதுக்காக சிரத்தை இருக்கணும், இல்லைன்னா மகாபாபம். மகாபாபம் ஏனடா? பாட்னி ரெக்கார்ட் நோட் புக் வாங்கணும்ப்பா, இன்னைக்கே வாங்கணும்ப்பா. வசதி இல்ல, படிப்பு வேண்டாம்னு சொன்னா கேட்டா தானே? பியூசி வரைக்கும் இலவச படிப்புன்னு சொல்லிட்டு இப்ப ரெக்கார்டு அது இதுன்னு சொல்லி என்ன ஹிம்சப்படுத்துறேன்? ஏன், புத்தகம் எல்லாம் கூட அரசாங்கமே வாங்கி கொடுக்கணும்னு சொல்றேடா? ஐயோ, நான் ஒன்னும் சொல்லலையே. வசதி இல்லாத வாழ்க்கை என்ன ஆசை வேண்டி கிடக்கு? கிராப்பு பாரு, கிராப்பு கிடங்க. என் கையில 2000 ரூபாய் இருக்கு, போதுமா? இந்தா தட்டி பண்ணியா? நிறுத்து நிறுத்து நிறுத்து, இந்த வீடுதான் பா.
ரெக்கார்ட் நோட்புக் பணம் வேணும்னு கேட்டேன். தாசில்தார் ஆத்துக்கு போறேன், சிராத்து முடிஞ்சு தட்சிணம் வாங்கி தரேன். என்னண்ணா அதுக்குள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு சிராத்தம் இல்லையா? ஓய் ராமசாஸ்திரி, கலெக்டர் கேம்ப் வந்திருக்கான், சிராதத்தை சீக்கிரமா பண்ணிட்டு கச்சேரிக்கு போன எத்தனை தான் சொல்லியிருக்கேன். தோப்பனார் சிராத்தம் கொஞ்சம் லேட்டுன்னு சொல்லக்கூடாதோ? என் உத்தியோகத்துக்கே சிராத்தம் பண்ணிடுவான். பித்துர்காரி அப்பா முக்கியம் இல்லையா? இந்த வாரம் காலம்பரை 7 மணி வரையில அப்பா முக்கியம், இப்ப கலெக்டர் தான் முக்கியம். அடுத்த வருஷம் சேர்த்தே பண்ணிக்கிறேன். இதெல்லாம் மகா தோஷம். உமக்கு தட்சிணம் தானே முக்கியம், வரையில எட்டனா வச்சிருக்கேன், அதை எடுத்து போ. எட்டனா வச்சுருக்கீரா அண்ணா? புரோகிதனை பிச்சைக்காரனா மாத்திடாதையும். நான் வரேன். அப்பா பாட்னி ரெக்கார்ட் நோட் புக் கேட்டேன்னு வந்துட்டியா? ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்திருக்காதுன்னு பழமொழிடா. இந்த ஆத்துல திவசமே காத்துட்டு இருக்கல. உன் படிப்பை நிறுத்தி தொல. ரெக்கார்ட் நோட் புக் வாங்கணுமா? உங்க ஆத்துல தவசம் பண்ணி தட்சணம் வாங்கி தரேன்னு எங்க அப்பா சொல்லியிருந்தார். உங்க அப்பா என்ன இப்படி பண்ணிட்டார் உஷா? நீ தப்பா நினைக்கலனா இந்த 2 ரூபா வாங்கிக்கோ தியாகு. உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. ரெக்கார்ட் நோட் புக் விலைதான் 2 ரூபா, பரிதாபத்தோட விலை இன்னும் ஜாஸ்தி. தேங்க்யூ. இந்த ஊர்ல சினிமா பட்டம் இருக்கா? வண்ணி ஓ இருக்கு, டூரிங் டாக்ஸ். என்ன படம் ஓடுறது? உங்களுக்கு தேவையில்லாத படம். அது என்ன படம் வண்டி அம்மா? கணவனே கண்கண்ட தெய்வம். பார்த்தா வண்ணி என்ன கிண்டல் பண்றத? என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்? எதுக்காக தப்பியை தூக்கி எறிகிறேன்? தப்பு பண்றவரை தூக்கி எறிய முடியலையே. தப்பியை தூக்கி எறிச்சேன். அப்படி என்ன நடந்திருக்கு? என்ன தப்பு விசாலம்? ரெண்டு ராமாயண உபன்யாசம் கேட்க போனா, இன்னொருத்த அதே நேரத்தில் தாசி வீட்டுக்கு போனான். உபன்யாசத்தை கேட்டு இருக்கிறவன் மனசு உபன்யாசத்துல லைக்கல, மற்றவனை பத்தியும் நினைச்சுட்டு இருக்கு. ஆனா அதே நேரத்துல தாசி வீட்டுல இருக்கிறவன் உபன்யாசத்தை கேட்காம இங்க வந்துட்டவன் கொஞ்சம் நினைச்சு பாக்குறான். இந்த ரெண்டு பேர்ல எவன் நல்லவன் நினைக்கிறேன்? ராமாயணம் கேட்கிறேன்னு பாசாங்க இல்ல, அவன் அயோக்கியன். இன்னைக்கு லோகம் அப்படிதான் பாசாங்க பண்ணிட்டு இருக்கு. அட்ஜஸ்ட் பண்றோம் அட்ஜஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அனுஷ்டானங்களை அறகுறையா ஒப்புக்கு செய்யறவாளை விட இதுகள் எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரே நாஸ்திகா. அவன் எவ்வளவோ தேவையில்லை, எவ்வளவோ தேவையில்லை.
உங்க ஒருத்தரால இந்த லோகத்தையே திருத்திட முடியுமா? திருத்தலமா திருத்தல, திருத்தவும் முடியாது. அதான் நான் ஒதுங்கிட்டேன். கிரிஜா வாமா. கிரிஜா, என் மனசு ரொம்ப குழம்பி போயிருக்கு. ஒரு நல்ல பாசுரமா ஒண்ணு பாரு. அகர முதல நகுரச இன்பத்தொரக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவம் அபரிமித சுருதியும் அடங்கும் தனி பொருளைய பொருளுமாய சிவராத்திரி முன்னிட்டு அம்பாள் அனுகிரகம் நாடகம். ராமசாஸ்திரியின் செல்வங்களே, நவீன குச்சேலரின் குழந்தைகளே, ஒவ்வொருவராக மனதில் உள்ள ஆசைகளை கூறுங்கள், நிறைவேற்றி வைக்கிறேன். அற்புதமா நடந்து கொள்ளாதீர்கள் ஒவ்வொருவராக. நீ? நான் தான் தியாகு, பியூசி படிக்கிறேன். என்னுடைய கனவு ஆசை எல்லாம் மெடிக்கல் காலேஜில் சேர வேண்டும், டாக்டர் ஆக வேண்டும். ஆயிரம் பேரை கொல், அரை டாக்டர் ஆவாய், மீண்டும் தவம் செய், தரிசனம் தருவேன், அறையை பிறகு முழுசாக்குவேன். அடுத்தது தாயே, நான் பட்டம் படிக்கணும், பட்டாளத்திலே சேரணும், மேஜர் ஆகணும். உன் பெயர்? பிச்சை. தந்தையின் பெயர்? ராமசாஸ்திரிகள். அக்கா, 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 சின்னடி கிருஜா,
கட்டின வீட்டை கலைச்சிட்டியே. அங்க பாருக்கா. அவ ரொம்ப நல்லவடி. அவ பேரும் தங்கம், குணமும் தங்கம், நிறமட்டும் தான் கருப்பு. அவளுக்கு ஏன் பைத்தியம் பிடிச்சு போச்சு? அவளை கல்யாணம் பண்ணிக்க வந்தவங்களாம் கருப்பு கருப்புன்னு சொல்லிட்டு வேண்டான்னு போயிட்டாங்க. நேரத்தை பார்த்து ஏமாற காலமாச்சே, மனசு ஒடிஞ்சு போயிட்டான். ஒரு நாள் பைத்தியம் பிடிச்சு போயிடுச்சு. எதுக்காக தகரத்தை தட்டிண்டே இருக்கா? அவளோட அப்பா ஒருத்தன் கடல் கடந்து சிங்கப்பூர்ல இருக்கானா. இவ நிச்சயமா கைவிட மாட்டான்னு இவளுக்கு ஒரு நம்பிக்கை. இங்க இருந்து சத்தப்படுத்தினா அவ அப்பாவுக்கு கால் கேக்குமா, சத்தங்கடி திரும்பி வந்துருவானா, இவளை கல்யாணம் பண்ணிக்குவானா. அதான் தகத்தை தட்டிண்டே இருக்கா. ஐயோ பாவம் பா. ஒரு நாளைக்கு தேய்க்காம விட்டுட்டு அப்புறம் பல்ல இடிக்கிறது பித்தல. இது பாருக்கா, அசல் தங்க மாதிரி இல்ல. போங்கடி போங்கடி, வேற மறக்கிட்டதுக்கடா. இல்லைன்னா சாஸ்திரியுடைய பொண்கள் போட்டிருக்கிறதெல்லாம் தங்கம் நடத்திட போறாளா? விடிய காலம் போனேன், இப்பதான் வர்றேடா. எங்க போயிருந்த? மத்தியானம் ஏதாவது சாப்பிட்டேடா? வந்த உடனே சொல்றேன், கோவிச்சுக்கப்படாது. ஆத்துல மணி அரிசி இல்ல, வெந்தயம் இல்ல, எண்ணெய் இல்ல, கடுகு இல்ல, மிளகாய் இல்ல. கடை ஏது ரூபா? 8 ரூபா. ஏது என்ன சம்பாதிச்ச? என்ன என்னடி எப்படி பாக்குற? திருடல, பிச்சை எடுக்கல, வாங்கிட்டியா? நம்ம 1008 கேள்வி கேட்கிறேன். என்ன என்ன இது? கையெல்லாம் இப்படி கொப்பளிச்சிருக்கு. தர்பைய பிடிச்ச கை குழவிய பிடிச்சா கொப்பளிக்காம என்ன பண்ணும்? மந்திரம் சம்பாதிச்சு கொடுக்காத மாவு சம்பாதிச்சு கொடுத்தது புரியல. டவுன்ல ஒரு கல்யாண ஆத்துல மாவரைச்ச. மாவரைச்சா? யாராவது பாத்திருந்தா? தரையில துண்ட போட்டு அரைச்சேன். அறிய கட்டுற இது என்ன பெரிய கௌரவ பிரச்சனை வேண்டியிருக்கு? மனத்தோட வாழணும்னா இன்னைக்கு மாவரைச்ச, நாளைக்கு மண்வெட்டியே தூக்குவேன். இப்ப என்ன தெரியும்? இல்ல அப்பா மாவரைச்சா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்து. அவர் எவ்வளவு மன கஷ்டத்தோட இந்த வேலையை செஞ்சுட்டு வந்திருப்பார். கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முடியறது அவனால. தும்பினாலும் நோக்க சிரிப்புதான், துக்கப்பட்டாலும் சிரிப்புதான். எல்லாம் ஆண்டவனின் தோட்டத்திலே அழக சிரிக்குது. ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது. ஆண்டவனின் தோட்டத்திலே அழக சிரிக்குது. ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது. அய்யோ மாடு!
வெள்ளமா தவம் இருந்து கொக்கு சிரிக்குது, அது கொத்த போவதை மறந்து மீனும் சிரிக்குது. குளம் குளமா தவம் இருந்து கொக்கு சிரிக்குது, அது கொத்த போவதை மறந்து மீனும் சிரிக்குது. குளத்தை விட்டு கரையில் ஏறி நன்று சிரிக்குது, குளத்தை விட்டு கரையில் ஏறி நன்று சிரிக்குது. அதை கொண்டு போய் உண்டு பார்த்த தருவம் சிரிக்குது. பதமா இதமா சிரிச்சா சுகமா. ஆண்டவனின் தோட்டத்திலே அழகு சிரிக்குது, ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது. வேண்டும் மட்டும் கொழுங்கி கொழுங்கி நானும் சிரிப்பேன், அந்த விதியை கூட சிரிப்பினால விரட்டி அடிப்பேன். ஆண்டவனின் தோட்டத்திலே அழகு சிரிக்குது, ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது. எத்தனையோ பேர் கிரீசல கட்டிந்து வரால அவ எல்லாரையும் அனுப்பி வைக்கிறேன் உன் வீட்டுக்கு. கஷ்டம் கஷ்டம். அப்போ யார் யார் கிரீச புடவை கட்டிட்டு வரான் பாக்குறத இன்னையோட நிறுத்திக்கோ. ஏடி தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கியே, நோக்கது தெரிய வேண்டாம். தங்கவேல் கொடுத்தான் வாங்கிட்டு வந்துட்டு அதை கட்டிக்கலாமான் எங்கிட்டே கேக்குறியா? முண்டம் முண்டம். இது என்னமா பெருசா தப்பு? ஏடி தப்புங்கறது உன் புடவையில இருக்க கிழிசல் மாதிரி பெருசா படிச்சுட்டு தெரியணுங்கிறியா? கடையில காசு கொடுத்து வாங்குறதுக்கும் கண்டவங்கிட்ட புடவையை வாங்குறதுக்கு வித்தியாசம் இல்ல? அப்ப காசு கூட கடைக்கு போறேங்கிறியா? அதுக்கு நான் எங்கடி போவேன்? மனசு கஷ்டமா தான் இருக்கு. கோயில் விக்கிரகம் மாதிரி இருக்கு, என்ன பண்றது? நோக்கு இருக்கிறதெல்லாம் ஒட்டு போட்டதும் கிழிசலும் தான். உன் தலை எழுத்து அதே மாத்தி மாத்தி கட்டணும் இருக்கு. அது சரி, அவன் கொடுத்த படவை எங்க கட்டு பாக்கலாம். என்ன அது பாலம் படவுமா கல்யாண பரிசா? ஏதோ ஒண்ணு. ஏண்டி தங்கவேல் புடவையை கொடுக்கறப்போ யாராவது பார்த்தாடா? அப்ப கட்டிக்க பரவாயில்ல. என்ன பண்ற, இல்லாதவா எல்லாத்தையுமா பார்க்க முடியறது? புடவையை கொடுத்தது பெரிய தப்பா சொல்ல வரல, வாங்கிட்டவன் மேலதான் தப்பு. இருந்தாலும் இதுவே வேற மாதிரியா திசை திரும்பறத ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்திறது நல்லதுலையா? அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் சாமி. ஐயோ உடையார்வா, நீங்க தப்பா நினைச்சு கூடாது. நான் ஏதோ உயர்ந்த ஜாதி அது இதுன்னு சொல்லிட்டு அதன் காரணமா நான் இங்க வரல. நாலு வீட்டுக்கு போய் புரோகிதம் பாக்குறவன், நான் அனுஷ்டானங்களையும் நியமனிஷ்டைகளையும் செஞ்சு வைக்கிறவன். உங்க ஆத்துல என்ன காணும் உழுப்புன்னு அவ என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுடப்படாது பாருங்கோ. சாமி வண்டி சக்கரத்துக்கு தெரியாத மேடு பள்ளம், வண்டிக்காரன் தானே கவனிச்சு திருப்பணும். தங்கவேல் நான் கண்டிக்கிறேன், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடக்காது. நீங்க போங்க சாமி, நீங்க போங்க. தாயே
சொல்லுமா வாய்த்த பதிக்கிறது. அம்மா சோறு போடுமா. இதத்தானே தப்பு தப்புன்னு சொல்றேன். ஆமா சாப்பிட்டம்மா. புடவையை கொண்டு போய் அந்த பிச்சைக்காரிட்ட போட்டு எல்லாரும் சாப்பிடலாம். புதுசா ஒரு புடவை கூட வாங்க முடியாம கஷ்டப்படுறத பார்த்தேன், வாங்கி கொடுத்தேன். அதுல என்ன தப்பு? என்ன கேட்டியாடா? என்ன கேட்டியடா நீ? இறக்கப்படுறதுக்கு கூட அப்பாவோட அனுமதி கேட்கணும்னு எனக்கு தோணல. அது இறக்கம் தான் நான் நம்பல. புரிஞ்சா சரி. என்ன சொன்ன? புரிஞ்சு போச்சா? வெளிப்படையா சொல்றேன், நான் லலிதாவை நேசிக்கிறேன். உன்னை வெட்டி போட்டுடுவேன். அந்த பொண்ணு கன்விஷன் இல்லாம பழகுனா அவ மேல ஆசைப்பட்டுட்டீங்களா? இன்னும் சொல்ல போனா நான் அவளைத்தான் கல்யாணம் செஞ்சு கழுத்து நெரிச்ச உன்னை கொண்டு போட்டுமா? அது ஐயர் விட்டு பொண்ணுடா. இந்த காலத்துல என்னப்பா ஜாதி? எத்துடாது எதுக்கு எடுத்தாலும் இந்த காலம் இந்த காலம் கிட்ட இந்த காலத்தை அப்படின்னு வெட்டி கழிச்சுட்டீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நீ அவளை மறந்தாகணும்டா. இல்ல இல்லன்னா நீ ஏன் மகன்றத நான் மறந்து விட்டேன். எல்லா அப்பாவும் வழக்கமா சொல்றதானே இது. அப்படின்னா அவளை மறக்க நான் தயாரா இல்லைன்னு சொல்றேன். அயோக்கிய பயில உன்ன முதல்ல நீ என் மூஞ்சில முடிக்காத. என் சொத்துல ஒரு சல்லி காசு கூட கிடைக்காது. வீட்டை விட்டு வெளியே போட அவ்வளவுதானே. பிள்ளைய வீட்டை விட்டு வரட்டனாங்கிற அகௌரவம் உங்களுக்கு வர வேண்டாம். பையனே ஓடி போயிட்டாங்கிற கெட்ட பேர் எனக்கு வரட்டும். வர ஏ ராப்பிச்ச இங்க வா. ஐயா அதுவும் அந்த ஐயர் வீட்டுல லலிதான்னு ஒரு பொண்ணு இருக்கே உனக்கு தெரியுமா? தெரியும் சாமி. அதுகிட்ட நாளைக்கு இந்த லெட்டர். புதுசா இருக்கே ஏதுன்னு பாக்குறீங்களா? அந்த புண்ணியவர் வீட்டுல கொடுத்ததுதாங்க. பிச்சைக்காரி இதை கொண்டு வந்து கொடுத்து போதா மாமா? நீக்கே தெரிஞ்சது. அப்பன்னு கொஞ்சமாவது பாச வச்சிருந்தா இப்படி விட்டுட்டு ஓடி போயிருப்பானம்மா. ஒரே பிள்ளைய விட்டு நீங்க பிரிஞ்சதுக்கு நான் தானே மாமா காரணம் ஆயிட்டேன். வேணும்னா என்ன மகளை கத்தெடுத்துங்க மாமா. லலிதா எங்க அத்தனை ஏழு எட்டு இருக்க வரிசையா நிறைய இருக்கிறவா? இல்லாத வாள் கொடுக்கறதுல என்ன மாமா தப்பு? நடக்காது மாமா. நீக்கே தெரியறது. பயத்தை கலக்கிறது நோக்கு சிரிப்பு வருதா? எட்டு பண்ணாவே
உன்னுடைய கவலை மூத்தவும் உனக்கும் இல்ல, இந்த ஆத்த ஆம்பளைக்கும் இல்ல. நீ பைத்தியமா இருக்க, இவர் பரபிரமமா நின்றுருக்க. எப்படித்தான் விமோச்சனம் பிறக்க போறதோ, அந்த அம்பாளுக்கு தான் வெளிச்சம். எரும மாட்டு கூட உரைக்கிறாப்புல சொல்லிட்டாலே, எரிமை சும்மா இருக்கலாமோ? பெண்கள் ஜாதகத்தை தேடுறேன். என் பொண்ணை மறந்துடாதேனா, சும்மா இருக்கலாம். சித்ரா நட்சத்திரம் ஏண்டிமா நோக்கு கல்யாணமா? மணி இன்னைக்காவது சினிமா போலாமா? நான் வரலக்கா, நீங்க போயிட்டு வாங்க. நாத்து நாள் ஒண்ணு வந்திருக்காரு. ஒரு பாயாசம் பண்ணி போட வேண்டாம், ஒரு பருப்பு சொல்லி பண்ணி போடலாம். பக்கத்துல இருக்கு தூணி கொட்டை, கூட்டிட்டு நாங்க ரெண்டு பேரும் போவோம், பாக்கி ரெண்டு அம்மா வித்துருவா. நானும் பாத்துட்டே இருக்கேன், வந்ததுல இருந்து பஞ்சமட்டு பாடிட்டே இருக்கேன். வேண்டாண்டியம்மா வேண்டாம், இந்த இடத்துக்கு நாங்க பாரமா இருக்க மாட்டோம். இப்பவே புறப்பட்டுறோம், அண்ணா வந்து சொல்லிடு. புறப்படுறி, புறப்படு. மாமி, இந்த படம் நல்லா இருக்காதுன்னு நான் கூட சொன்னேன். படம் ஏன் நல்லா இருக்காதுன்னு பாத்துட்டு வந்துருவோம்னு அம்மா தான் சொன்னாங்க. நிலையிலும் புரியல, ருசி இல்ல, பசி இல்ல, பசி இல்ல, ருசி இல்ல.
பசி இல்ல, பசி இல்ல, பசி இல்ல. எங்க எல்லாரும் ஒரு வாட்டி சொல்லுங்க பாக்கலாம். வலை என்ன எடுக்கல, நிலை என்ன புரிய. ஏன் தம்பி எப்படி பாக்குற, ஏன் அழற? எங்க வீட்டுல சாப்பாடே இல்ல, வயித்த பசிக்கிறது. அழக தம்பி அழக, ராப்பிச்சக்காரி சோத்த சாப்பிடுதியா நீ?
நாய் வளர்க்க முடியாத மோர் வளர்க்கும் சொல்வா. அப்படிப்பட்ட மோரையே விஷமாக்கி தயாரா வச்சிருக்கிற தாயே. புரியறதுமா புரியறது, எல்லாருக்கும் விருந்துதான் வைக்க முடியலையே, விஷம் வச்சு கொள்ளிடலாங்கிற முடிவு வந்துச்சியா? அப்ப ஏன் தடுத்த? குடும்பத்துல பொறுப்பு இல்ல பொறுப்பு இல்லன்னு என்ன சொல்லுவியே? அந்த பொறுப்புங்கிற வார்த்தைக்கு மோகராஜில இதான் அர்த்தமா? சாவுனால சங்கடங்களை தீக்கிறது மட்டும் இல்லாம சத்தத்துல இடம் பிடிச்சிடலாம் நினைச்சியா? அந்த சான்ஸ் உனக்கு இல்லம்மா. அன்னைக்கே நல்ல தங்கா செஞ்சுட்டாது. பொழுது முடிஞ்சா குழந்தைகளுடைய முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? ஆத்துல ஒரு படி அரிசி இல்ல. ஆத்துல ஒரு படி அரிசி இருந்திருந்தா இந்த முடிவுக்கு நீ வந்திருக்க மாட்டேன். அதானே அப்ப நீ பெத்து போட்டிருக்கியே ஏன் எட்டு? அத்தனை உயிர்களுக்குமா சேர்த்து நீ போட்டிருக்கிற மொத்த விலை ஒரு படி அரிசியோட விலைதானா? ரொம்ப மலிவாக்கிட்டம்மா உன் குழந்தைகளை. போறோம் லலிதா போறோம். என் நெஞ்சே வெளிச்சிரும் போல இருக்கம்மா. நான் குழந்தைகளை பார்த்து ஆனந்தப்படுத்தாம ஒரு தாய் நெஞ்சிருக்கு, இறக்கப்படுத்தாம அவன் இருதயம் இருக்கு. ஆசீர்வதிக்கத்தான் அவளுக்கு கைகள் இருக்கு. அரளிக்காய் அரைக்கிறதுக்கு இல்லம்மா. இவ்வளவு சொல்லி உனக்கு புரியலனா குழந்தைகளை நான் எழுப்புறேன், மூத்தவன் நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன். இத்தனை நாளா நீ தாயாராவும் நான் குழந்தையாவும் இருந்தோம். இத பாக்குறப்ப நான் தாயாராவும் நீ குழந்தை மாதிரி தோன்றது எனக்கு. இன்னையில இருந்து இந்த ஆத்துல உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே நான் தான் அம்மா, நான் தான் தாயார். ராமசாஸ்திரிகளையும் சேர்த்துத்தான். என்ன சொல்ற நீ? வேலைக்கு போறியா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அம்மா வீடு அம்மாவ ரிட்டையர் பண்ணிட்டேன், மூலையில உட்கார வச்சுட்டேன். நீங்க வரணும்டா காத்துருந்தேன். நான் என்ன முடமாயிட்டனா? என்னையும் மூலையில உட்காத்தி வைக்கிறேன், வயல்ல கூலி வேலை செஞ்சாவது குடும்பத்தை காப்பாத்துறேன். வேதம் படிச்சவர் நீங்க, யார் கொடுப்பா கூலி வேலை? பிஏ பாஸ் பண்ணவன் பியூன் வேலைக்கு போறேன்னாலும் கிடைக்காதுப்பா. நீ அப்படி பேசுற? ஆமா தெரி பிடிச்சு போய் பேசுறேன். விடிய காலம்பரதான் பிடிச்சது. அஞ்சு மணிக்கு என்ன வேப்பலை தேடுறீங்களா? வெறிய விரட்ட வேப்பலை அடிக்கலாம், வறுமை விரட்ட. அதான் வேலைக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். வறுமைக்கு சவால் விட்டுட்டேன். சரின்னு சொல்லிட்டா நானும் சொல்லணுமா? ராமு சாஸ்திரிகளுக்கு ரௌத்ரமும் உண்டு ராங்கித்தனமும் உண்டு, ஆனா முடிவை அவருக்கு விட போறதில்ல. மாமா எங்க வீட்டுல ரொம்ப நாளா ஒரு எதிரி இருக்கிறது தெரியாமலே நான் சுத்திட்டு இருந்திருக்கேன். நேத்தைக்குதான் தெரிஞ்சிருந்தேன். எதிரியா? யார சொல்ற? ஓஹோ அத்தையே சொல்றியா? அவங்க எதிரி இல்ல, அகதி. இப்படித்தான் மாமா நானும் சிரிச்சுட்டே இருந்தேன். நான் எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சேன். வீட்டோட நிலைமை புரியாம எதிரின்னு வறுமைய சொன்னேன். அதெல்லாம் எதுக்கு? இப்போ நான் சம்பாதிச்சே ஆகணும். எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க மாமா. வேலைக்கு போறியா? நீங்க பஞ்சாயத்து போர்டுல சேர்மன், டவுன்ல உங்களுக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு. ஏதாவது ஒரு ஆபீஸ்ல எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க மாமா. நீ வேலைக்கு போறத பத்தி ஐயர் என்ன சொல்றாரு? ஒண்ணு சொல்ல முடியாத நிலையில இருக்க. அடுப்புல பூனை குட்டி தூங்காம இருக்கணும்னா நான் வேலைக்கு போயே ஆகணும் மாமா. அப்பா இன்னைக்கு ஆபீஸ்ல சேரப்போறேன். இஷ்டம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. துள்ளி குதிக்கிற கண்ணு குட்டிய நொண்டி மாடு தடுக்க முடியுமா? வேண்டியிருக்கு. ஆனா முத முத ஆத்த விட்டு கிளம்புற சகனம் பார்த்துப்போம். அந்த நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நோக்கு. ஆஹ்
பொம்மலாட்டி உத்தியத்து போறா வைக்கமா இல்ல நோக்கு நாம திண்டை தேய்ச்சு உட்கார்ந்துருக்கோம் ராமசாஸ்திரியே வைக்க பிள்ளையா நமக்கு என்ன வந்துட்டோ தெரியல அண்ணா உன்னை தொந்தரவு பண்றதுக்கு இன்னைக்கு மனசு கஷ்டமா இருக்கு ஒரு 2 ரூபாய் பணம் இருந்தா கூட ஜானு பதவியில இருக்கிறவளை விட்டுட்டு என்ன கேட்டா என்னமா பிரயோஜனம் நோக்கு தெரியாதா அவரவு செலவு எல்லாம் அவதானே இந்த ஆத்துல எல்லாம் அள்ளி ராஜ்யமா கொடுத்து முதமா சம்பளம் 174 ரூபாய் என்னப்பா வாயை திறந்து நன்னாயிருமான்னு ஆசிரமம் பண்ண மாட்டலா லலிதா தட்சிண நாலனாவுக்கும் எட்டனாவுக்கும் பல பேருக்கு பஞ்சாயத்து சொல்லி சபையில ஆசீர்வாதம் பண்ணி வச்சிருக்கேன் ஆனா ஒரே நேரத்துல இவ்வளவு பணத்தை என் தொழில நான் பார்த்தது இல்லம்மா அதான் வாயடிச்சு போயிட்டேன் என்னம்மா என்னால ஒரு தடவை கூட ஜெயிக்க முடியல உங்கள நான் என்னம்மா தங்க வேலு போய் விளையாடுறத பார்க்கணும் என்னம்மா சிரிக்கிற வாய்க்கு வாய் தங்கவேலு தங்கவேலு சொல்றதுல ஒன்னும் குறைச்சல்ல மேலுக்காக கோபம் குறையாத மாதிரி நடிக்கிறேன் என்னம்மா கோபிச்சுக்கிட்டேன் வீட்டை எல்லாம் விட்டுட்டு ஓடி போய் பட்டாளத்தை செஞ்சுட்டானே அந்த பையன் அவங்க நடக்கான ராஸ்கல் இருந்தாலும் புத்திசாலி பையன்மா அவனை யாராலையும் ஜெயிக்க முடியாது தெரியுமா ஐயா யாரு தந்தையா யார் இருந்து மாமா எனக்கு என்னமா தெரியும் நீதான் படிச்சு சொல்லணும் லலிதா தந்தில என்னம்மா இருக்கு என்னம்மா தங்க வேலவை யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னீங்களே அவனை யமன் ஜெயிச்சுட்டான் தந்தையில செத்து போயிட்டான் மெதுவா திருப்பி கொடுத்தா தியாகு
மணி ரெண்டா போறது, போய் படுத்துக்கோ, காலம்பரை படிச்சுக்கலாம். லலிதா என்ன எப்படியாவது மெடிக்கல் காலேஜில் சேர்த்துடுவியா? நான் உன்னதான் நம்பிட்டு இருக்கேன். ப்ளீஸ் தியாகு, முதல்ல பிஎஸ்சி பாஸ் பண்ண, அதுக்கப்புறம் தானே எம்பிபிஎஸ். போய் படுத்துக்க போ. என்னமா தியாகுவை மட்டும் எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிருக்கியே? ஆமா, அதுக்கு என்ன? இப்போ எனக்கு பாட்டு கத்து கொடுக்க ஏற்பாடு பண்ண மாட்டியா? அர்த்தராத்திரி அதே நினைச்சுட்டு இருக்கியா? படுத்துக்கொடி பாக்கலாம். அம்மா, ராத்திரி சாதம் மட்டும் வச்சா போறோம், வேற ஒன்னும் பண்ண வேண்டாம். அது கூட நானே வந்து செஞ்சுக்கிறேன். நான் ஆபீஸ் போயிட்டுமா? ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. எல்லாரும் இவங்களை எல்லாரையும் தலைகுனிய வைக்கணும். ஜெயராமா, அம்பி ஏன் தோப்பகாணம் போட்டுருக்கா? சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு இருக்கோம். ஆரு இவருக்கா? அவ அக்காவுக்கு இருக்கலாம். அறிவு இருக்காயா? அறிவு இருக்காயா உமக்கு? இவ அக்கா இப்ப கல்யாணம் பண்ணிட்டா, இவ எல்லாம் நடு தெருவுல நிக்க வேண்டியதான். தியாகு இப்படி வா. எதுக்காக தோப்பகணம் போட்டுருக்க? நடு தெருவில் நிக்கணும்னு? மெடிக்கல் காலேஜ்ல சார இன்டர்வியூக்கு போயிருக்கேன், சீட்டு கிடைக்கணுமேன்னுதான். மாமா, அதுக்கு பிள்ளையார் என்ன பண்ணுவார்? மெடிக்கல் காலேஜ் சீட்னா விளையாட்டா? காலேஜ்லயே ஃபர்ஸ்டா தெரியிருக்கா? மாமா, காலேஜ்லயே ஃபர்ஸ்டா தெரியிருக்கான். அது போராது. நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் மாமா. அது வெறும் ஆத்ம திருப்திக்கு தான். அப்ப எனக்கு சீட்டு கிடைக்காதுங்கிற? நோக்கே, பல டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. நோக்கு, சிபாரிசு இருக்கா? தகுதியும் இருந்தா மட்டும் போறாதான். நல்ல சிபாரிசு இருந்தாதான் மெடிக்கல் காலேஜ் இடம் கிடைக்குமா? மாமா, யாருமா சொன்னது? சில வம்பு மடங்கள் சேர்ந்து தியாகோட மனசு போட்டு குழப்பி வச்சிருக்காங்க. இதெல்லாம் உண்மையா இருக்கலாமோன்னு நேக்கும் தோன்றது மாமா. இவன் ஒரேடி அழறான், ஒத்த கால நிக்கிறான். உங்க செல்வாக்க வச்சு ஒரு சிபாரிசுக்கு நீங்க தான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணும் மாமா. ஆமா சார், நீங்க தான் சார் எப்படியாவது ஏற்பாடு பண்ணும். தேவைனா நானே மெட்ராஸ் போறேன். யாரையாவது போய் பாத்துட்டு வரணும்னா சொல்லுங்க, உடனே புறப்படுறேன். எப்படியாவது இவன மெடிக்கல் காலேஜ்ல சேர்க்கணும் மாமா. நான் யோசிக்கிறார் யோசிக்கிறார். நீ கொஞ்சம் ஏற முதல்ல லலிதா, நீ ஒண்ணு செய். மெட்ராஸ்ல எனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கிறாரு, நெருங்கின நண்பர். அவருக்கு லெட்டர் தரேன், நீ போய் பாரு. காதும் காதும் வச்ச மாதிரி இருக்கட்டும். சரி மாமா. ஆமா, நீ மெட்ராஸ்ல எங்க தங்குவ? வரவுக்காரங்க யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. இது கூட எனக்கு சொந்தக்கார பொண்ணுதான், மெட்ராஸ்ல இது வீட்டுல தங்கிக்கலாம். சரி மாமா. இந்தமா இதுல விலாசம் இருக்கு, இதையே வச்சுக்க. சார், முதல்ல இவங்களுக்கு ஒரு லெட்டர் வேணுமே. இதுவா, நீ டாக்டர் ஆனா என் வீட்டுக்கு இலவசமா மருத்துவம் பார்க்கணும். என்ன, உங்ககிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வர எல்லாருக்குமே ஃப்ரீ சார். இத உன் வீடு மாதிரி நினைச்சுக்கமா. நீ வந்த காரியம் முடியற வரைக்கும் இங்கேயே தங்கிக்கலாம். சாயந்தரம் அரங்கேற்றம் முடிஞ்சதும் உன் பேச்சு துணைக்கு மாலா இருக்கா? லலிதா, அரங்கேற்றமும் இருக்கு, பயமும் இருக்கு. மேடை ஏற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும், அப்புறம் தைரியம் தானா வந்துடும். நீ நிச்சயமா சாயந்தரம் ஃபங்க்ஷனுக்கு வரணும். வரணும்னா சிவப்பு பச்சை, முத்திரனா தபால் முத்திரை, இதுதான் எனக்கு தெரியும். அதனால உன் நாட்டின் அவசியம் பார்க்கணும்.
கொள்கையில காரியம் சாதிக்கலாம் நினைக்கிறது ரொம்ப தப்புமா. மருத்துவக் கல்லூரிக்கு மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காகவே ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. அவங்க திறமைக்குத்தான் முதலிடம் கொடுப்பாங்க. வெளியில 1000 வேகமா பேசிக்குவாங்க. ஐயனுக்கு நல்ல மார்க் இருந்தா தன்னால சீட்டு தேடிட்டு வரும். சிபாசி எதுவும் தேவையில்லை. வீணா பணத்தை செலவழிச்சுட்டு மெட்ராஸ் வந்திருக்கேன். இங்க பாரு, மேல இங்க தங்கிட்டு இதுக்கு மேல எதையும் செலவு பண்ணிட்டு இருக்காம ஊருக்கு போய் சேரு. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. நான் ரொம்ப கேட்டதா சொல்லுமா? நான் போயிட்டு வரேன் சார். கொஞ்சம் நில்லுமா. அவர் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் இப்படி வரையா? இந்த காலத்துல சிபாரிசு இல்லாம எந்த காரியம் நடக்கும்? ஒரு தம்பிக்கு மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்கணும், அதுதானே? அதுக்கு வேற ஒருத்தர் இருக்க, விளம்பரமே இல்லாம ஏழை இனி உங்களுக்கு உதவி செய்வார். வரையாம நான் இன்னைக்கு சாயந்தரமே உள்ள அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன். இவளுக்கு என்ன அவ்வளவு அக்கறை இல்ல, சந்தேகத்தோட பாக்குற மாதிரி இருக்கேன். நான் வரேம்மா. கொஞ்சம் இல்லைங்க, அதுக்காக இல்ல. இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு நடனம் அரங்கேற்றோம். மியூசிக் அகாடமியா இல்ல, நான் அவசியம் போய் ஆகணும். அப்ப நாளைக்கு பாக்கலாமே. உங்க எங்க வந்து பாக்கலாம்? சின்ன பொண்ணு தனியா வந்திருக்கேன். அதுலயும் எங்க ஜில்லாவை சேர்ந்த பொண்ணு. நானே உன்னை கூட்டிட்டு போறேன். ஆமா, நீ எங்க தங்கி இருக்க? 50 கபீராபுரம். காலையில 9 மணிக்கு வரேன். எம்எல்ஏ பாக்கணும், ஒரு கையெழுத்து வேண்டியிருக்கு. நீங்களா? ஒரு நிமிஷம் வாய. நீ உடனே புறப்படணும். எங்க? நான் சொன்னேனே, அவர் இன்னைக்கே டெல்லிக்கு போறாரா? இப்பவே அவரை போய் பார்க்கணும். என் ஸ்நேகிதிக்கு அரங்கேற்று நடக்க போறது. உனக்கு அரங்கேற்று முக்கியமா, உன் தம்பிக்கு சீட்டு முக்கியமா? இல்ல வாய. எப்படியாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு என்னமோ தோணி போச்சு. மினிஸ்டர் ரொம்ப தங்கமானது. நான் கேட்டு எதையுமே அவர் மறுத்ததில். உங்க அதிர்ஷ்டத்தை. ஹலோ மினிஸ்டருடைய பிஏவா? ஹலோ மிஸ்டர் ராஜன், நான் தான் சாமி பேசுறேன். அமைச்சர் இருக்காரா? ஏன் பிஸியா இருக்கார? இல்ல இல்ல, அவரோட தான் பேசணும். பரவாயில்ல, நான் லைன்ல வெயிட் பண்ண. நாளைக்கு நேரம் தான் டெல்லியில இருக்கேன் தெரியுமோ? நீங்க இப்ப வந்ததே நல்லதா? வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் சாமி பேசுறேன். ஐநாவரம் சாமி இல்ல, அமைஞ்சுக்கிற சாமி தான். நலம் தானா? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன விஷயம் தான். மெடிக்கல் காலேஜ் சீட்டு விஷயமா இன்னைக்கு லிஸ்ட் முடிவு பண்ண போறதா கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப வேண்டிய பையன் ஒருத்தன், சொந்தக்காரனோட நெருக்கம்னு வச்சுங்களேன். இன்டர்வியூ வரைக்கும் வந்துட்டேன். எப்படியாவது கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க. ஆமா, தஞ்சாவூர். நீங்க செய்வீங்க எனக்கு தெரியும். பையன் பேரா? கொஞ்சம் கொஞ்சம் தம்பியினுடைய நம்பரையும் பேரை எழுதுமா? சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு என்ன மன்னிச்சிருக்கு. பேரையும் நம்பரையும் பிஏ கிட்ட சொல்லிட்டுமா? ஆமாம், உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருந்தாலும் மறந்துடாதீங்க. பேரையும் நம்பரையும் போன் பண்ணி சொல்ல வேண்டாப்பா. Hey,
இங்கேயே நில்லுமா? முத முத அரங்கேற்றமாய் வீட்டுக்கு வர. என்னமா இது? ஆரத்தி எடுக்கிறேன், ஆரத்தியை கொண்டா இரு. வீட்டுக்கு நல்ல சேரி வருது, நல்ல சேரி வருது. இந்த ஊட்டி சின்னையாவுக்கு நல்ல சேரி வருது, நல்ல சேரி வருது. மலையாள பகவதி ஜக்கம்மா நல்ல வாக்கு சொல்றா, நல்ல வாக்கு சொல்றா. என்ன லலிதா, காஃபி கூட சாப்பிடாம என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? தம்பியோட சீட்டு விஷயம் காயா பழமான்னு தெரிஞ்சுட்டு ஊருக்கு போலாம் இருக்கேன். நாள் தான் ஆயிட்டே இருக்கு. பாத்தியா, நாலு நாள் தானே ஆச்சு லலிதா. அவனுக்கு நிச்சயமா மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிரும்ல? கிடைச்சிடாதாங்கிற நம்பிக்கைதான். காசு பணம் செலவழிக்காமலேயே நீ காரியத்தை சாதிக்க போற. காசு பணத்தினால் மட்டும்தான் காரியங்களை சாதிக்க முடியுமா? ஃப்ராட் பண்ணி சாதிக்கலாம்னு நினைக்கிறியா? அது கூட ரொம்ப நாளைக்கு நடக்காது. இதோ பாரு, இவன் ஒரு பெரிய ஃப்ராடு. பல பேரை பல வழி ஏமாத்திட்டு இருந்த இவன் என்னைக்கோ பிடிபட்டிருக்க வேண்டியவன் இன்னைக்கு மாட்டிக்கிட்டான். போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே நான் தான் அம்மா, நான் தான் தாயா. ராமசாஸ்திரிகளையும் சேர்த்துத்தான். பசிக்குதுமா, ரெண்டு நாளா பட்டினி தாயே. ராபிச்சம்மா, சோறு போடு தாயே. ராபிச்சம்மா, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு சீட்டு கிடைச்சாச்சு. நேத்தி தான் அட்மிஷன் கார்டு கூட வந்தது. பாத்தியா, போன காரியத்தை நீ முடிக்காம வரமாட்டேன்னு எனக்கு நன்னா தெரியும். நீ மட்டும் மெட்ராஸ் போலனா எனக்கு சீட்டு கிடைச்சே இருக்காது. லலிதா, பையனுக்கு நல்ல மார்க் இருந்தா தன்னால சீட்டு தேடிட்டு வரும். சிபாசி எதுவும் தேவையில்லை. வீணா பணத்தை செலவழிச்சுட்டு மெட்ராஸ் வந்திருக்கேன். இங்க பாரு, மேலும் இங்க தங்கிட்டு இதுக்கு மேல எதையும் செலவு பண்ணிட்டு இருக்காம ஊருக்கு போய் சேரு. லலிதா, சிபாரிசு பிடிக்கிறதாவது சீட்டு கிடைக்கிறதாவது எனக்கு நம்பிக்கையே இல்லம்மா. உன்னை பத்தி என்னமோ நினைச்சிட்டு இருந்தேம்மா. இப்ப மாத்திக்கிறமா, மாத்திக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கு அந்த அம்பாள் பேர் வச்சு. இப்ப நான் பார்த்த குழந்தைகளுக்கு நிஜம்மாவே அம்பாள் தான். அம்பாள் தான். என்னடி லலிதா பேச மாட்டேங்கிறியே,
கூட உடையா பேசிய என்ன ஆச்சு அந்த பேச்செல்லாம்? எல்லாத்தையும் பட்டணத்திலே வித்துட்டு வந்துட்டேன். ஊர்ல இல்ல அப்போ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலையா? கல்யாணம் ஆச்சா ஆகலையான்னு உனக்கே தெரியல. உனக்கு கல்யாணம் ஆன உடனே என்கிட்ட வந்து சொல்லணும். சொல்லுவியா? சொல்ற. சத்தியமா சொல்லணும். சத்தியமா சொல்றேன். எங்க அப்பா இன்னும் வரல. வந்துருவாரு வந்துருவாரு. நீ மெட்ராஸ்க்கு போன நேரம் நல்ல நேரம் நினைக்கிறேன். உன் தம்பிக்கு மெடிக்கல் காலேஜ்ல இடம், உனக்கு உத்தியோக உயர்வு, சம்பளம் 200 ரூபாய் ஜாஸ்தி. ஆனா ஹைதராபாத் போகணும்னு பாக்குறிய? இந்த மாதிரி அதிர்ஷ்டம் வேற யாருக்குமே கிடைக்காதுமா? இல்ல, ஒரு பெண்ணோட வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு இழந்தாத்தான் இன்னொன்னு அடைய முடியறது பத்தியா? நீ எதை இழந்துட்ட இப்ப இந்த ப்ரமோஷன் கிடைக்க? இந்த ப்ரமோஷனால ஒரு நல்ல செய்தி இழக்க வேண்டியிருக்கேன்னு போறதா முடிவு பண்ணிட்டேன். அங்க போறதுனால 200 ரூபாய்தான் கூட கிடைக்கிறதுனாலும் போக போக சம்பளம் இன்னும் உயரும். எல்லா பாடு மட்டும் கிடைச்சா போறும் நினைச்சு எனக்கு இப்ப ஆசைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சு வைக்க முடியும்ங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கு. அம்மா, மனுஷ ஆசைக்கு எல்லையே கிடையாது. கூட்டம் நெருக்கிற ட்ரெயின்ல தொத்திக்கு இடம் கிடைச்சா போதும்னு முதல்ல நினைக்கிறோம். தொத்திக்கு இடம் கிடைச்ச உடனே கொஞ்சம் உட்கார இடம் கிடைக்குமான்னு ஏங்குறோம். இதுதான் மனுஷா மனசு. ஏன்பா உட்கார இடம் கிடைக்கிறப்போ புட்பால்ல தான் தொங்குவேன்னு சொல்றது புத்தால் தரமா? விசாலம், செவ்வா புதன் வடக்கே சூழம், அவளை வியாழக்கிழமை அன்னைக்கு புறப்பட சொல்லு. குழந்தை இவ்வளவு தூரம் வடக்க போறாளே, நீயும் அவ கூட போய் சமைச்சு போடுறியா? என்ன சொல்றியா? என் சமையல் நல்லா இருக்காது என்ன? இது ஒரு காரணமா இருக்கா? அதெல்லாம் இல்ல, அங்க என்ன ஆச்சார குறைவா இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப ஆச்சாரம் பாக்குறவ நீ. எனக்கு தெரியுது, அம்மா ஏங்க போக மாட்டேங்கிறா. எனக்கு தெரியுது, அங்க எல்லாம் தமிழ் சினிமாவே பார்க்க முடியாது. அவ்வளவுதான், சும்மா இருடி உங்ககிட்ட. நீ கூட போய் நான் வர்றதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. இங்க யாரு குழந்தைகளை எல்லாம் கவனிச்சுக்குவான்னு கேக்குறான். தெரியாத ஊர்ல தனியா இருந்துட்டு என்ன கஷ்டப்பட போறாளோ? அந்த அம்பாள் தான் காப்பாத்தும். அக்கா அக்கா, நான் ஹெல்ப் பண்றேன். என்னடா என்ன வேணும்? ஒண்ணுமே இல்ல, ஏதோ விஷயம் இருக்கு. என்னடா உம்முன்னு இருக்க? அதான் மெடிக்கல் காலேஜ்ல இடம் கிடைச்சாச்சு.
அது சரி, ஆனா சேரும்போது 300 ரூபாய் தானே. 300 ரூபாயா? இன்னும் 5 வருஷம் எப்படி படிச்சு முடிக்க போறான்னு ஒரே கவலையா இருக்கா. அது சரி, பணம் எப்ப வேணும்? இன்னும் 10 நாள்ல வேணும். பணத்துக்கு நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னக்கா? திடீர்னு அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கேன், அதை கொஞ்சம் நிறுத்திக்கேன். சரிக்கா. வீட்டை கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆச்சா? ஏம்மா, உன்னை பார்த்தா பயந்தமா இருக்கு. இவ்வளவு பெரிய வீடா இருக்கே, இங்க யாருமே இல்லையேன்னு பயந்துட்டியா? அது அதுவா? என் தம்பி ஒரே ஒரு சினிமா நடிச்சான், அவன் ஞாபகார்த்தமா அது ஒண்ணுதான் இருக்கு, அதனாலதான் வச்சிருக்கேன். எங்க சார் உங்க ஒய்ஃப் காணோம்? அதோ ஏ காலம் ஆயிட்டாங்களா? கிட்டத்தட்ட போயிட்டான். அப்படின்னா நர்சிங் ஹோம்ல இருக்கா? பல வருஷங்களா? என் வாழ்க்கையே சூன்யமா போயிடுச்சுமா. சாரி சார், வீட்டுக்கு வா, மனைவியை பார்க்கலானே நேத்து சொன்னீங்களே. நேத்து 300 ரூபாய் முன்பணமா கேட்டல நீ? மனசுல 1000 ஆசைகளை கொடுத்தாண்டும் அதை அடைய முடியாதபடி எப்படி எல்லாம் விளையாடுறான் பாத்தியா. உன் முகத்தை பாக்குறதே என் மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியல. நேற்று முன்பணமா 300 ரூபாய் கேட்டல நீ? புரியுது சார், புரியுது. ஆண்கள்ல நல்லவங்களே கிடையாதா? நோ 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 நோ. உன் தம்பி காலேஜ்ல படிக்கணும், அதுவும் மெடிக்கல் காலேஜ். அதுக்கு பணம் இல்லையா? உன கொடுக்கிறதுக்காகவே எடுத்து வச்சிருக்கேன். இது முன் பணம் இல்ல, உன் தம்பி முன்னுக்கு வர. அஞ்சு வருஷம் எப்படி படிச்சு முடிக்க போறோம்னு கவலையா இருக்குக்கா. நீ போன உடனே 300 ரூபாய் அனுப்பல, அப்புறம் நீ தியாகுவ பார்க்கவே முடியாது. தியாகுவ மட்டும் MBBS படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கியே, எனக்கு பாட்டு கத்து கொடுக்க ஏற்பாடு பண்ண மாட்டியா? என்னோட ஒரே ஆசை, நான் ஒரு பெரிய பாடகி ஆகணும்க்கா. நானும் எத்தனையோ ஆசைகளை வளர்த்துட்டு இருக்கேன், எல்லாம் உன்னை நம்பித்தான். வறுமையும் வேதனையும் இனிமே நான் சந்திக்கவே கூடாது. என்ன ஒரு பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா? எம்ஏ படிக்க வச்சிருக்கா? நான் இன்ஜினியர் ஆகணும்க்கா. நான் டாக்டர் ஆகணும் இல்லதா? நான் பாடகி ஆகணும்க்கா. நான் உன்னைத்தான் நம்பியிருக்கேன்க்கா. Thank you.
சொல்ல கிடைத்தாய் எல்லோருக்கும் வாழ்வு தர மூத்தவள் நீ. உங்க அப்பா தான் இன்னமும் தாசில்தாராவே இருந்து இருக்கார். ஆனா ராமசாஸ்திரிகள் இப்ப சாஸ்திரியா இல்ல. போய் சொல்லு வரேன். நீங்க சொல்றது நியாயமா படல. நீ பேசாத, நீ கூட. உங்களை பெரிய மனுஷன் நினைச்ச மாமா, சாஸ்திரம் எல்லாம் படிச்சவரா நினைச்ச மாமா, சாதாரண மனுஷனோட கேவலமா போயிட்டேன். நான் வரேன் மாமா, வரேன். உஷா நில்லு. இவர் என்ன மந்திரம் சொல்லி வைப்பாரோ அது எனக்கும் தெரியும். நான் பண்ணி வைக்கிறேன். வேதம் எல்லாம் படிச்ச இவருக்கு ரோஷா இருக்கு, வீம்புத்தனம் இருக்கு, ஆனா மனுஷத்தன்மை இல்ல. நான் பண்ணி வைக்கிறேன், நீ வாமா. இல்லடா, சித்தாஸ்கோப் மட்டும்தான் தூக்குவேன்னு சொல்லாம கற்பக்கட்டையும் தூக்குவேன்னு சொன்னப்பார். அதுவே எனக்கு போதும்டா. என் புத்திய சோட்டால் அடிச்ச மாதிரி இருக்கு. சாவ தடுக்கிறது தாண்டா நீ இருக்க. மேல அனுப்பி வைக்கிறதுக்கு நான் இருக்கேன். தங்கவேலு, நீ பட்டாளத்துல அங்கதான் இருக்க. இப்ப லீவ்ல ஹைதராபாத் வந்திருக்கேன். நீ செத்து போயிட்டதா? சாகலம்மா சாகல, உயிரோட தான் இருக்கு. உண்மையாவே செத்து போயிருக்க கூடாதா? நீ லலிதா என்ன மன்னிச்சிடுமா? ஒரு உண்மையை மட்டும் சொல்லலன்னா இதையுமே சுக்கல் சுக்கலா வெடிச்சிடும் போல இருக்கு. பிழை மகள் வீட்டுக்கு வழி கேட்டேன், இந்த வீட்டை கையை காட்டிட்டு போயிட்டான் ஒரு பாவி.
அவன் பாவி இல்ல தங்கவேலு, பழக்கப்பட்டவனா இருக்கும். நான் மட்டும் உண்மையை சொல்லலேனா ஏன் இதய சுக்கல் சுக்கலா வடிச்சிடாதா தங்கவேலு? இல்ல நீ போய் சொல்ல. இல்ல தங்கவேலு இல்ல, நீ நாட்டை காத்துட்டு இருக்கிற உயிரை கொடுத்து ஒரு பொண்ணு முக்கியமா எதை காக்கணுமோ அதை விலை பேசிட்டு இருக்கிறேனா? எதனால இப்படியான என் கதை என்னன்னு கேட்க நினைக்கிறேன் இல்லையா? கதைக்கு மதிப்பில்லாத காலம் இது. லலிதா, எங்க தொழில எதிரிகளின் உயிரை கொடுக்காது. அப்பேற்பட்ட எனக்கு நீ உடலை விக்கிறது எனக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கிறியா தங்கவேலு? நீ போகலாம், ஆனா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போ. நீ செத்து போயிட்டதா ஊருக்கு தந்தி வந்தத? என் புள்ளையா இல்ல போடா விளையினாருங்க அப்பா, புள்ள போறவனாவே இருக்கட்டும்னு நானே போய் தந்தி அடிச்சேன். அந்த லலிதா வாயுது செல்லரிச்சு போன இந்த படத்தை ஏமா மாட்டி வச்சிருக்கேன். செகுடித்தனம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க முன்னெல்லாம் கண்ணாடிய பாத்துக்குவேன், இப்போ இந்த போட்டோவை பாத்துக்கிறேன். சந்தைக்கு வந்துட்டவல்லாம் நீ சந்தைக்கு வந்துட்டு ஒண்ணுமே வாங்காம போறியே, நான் மட்டும் பணத்தை வாங்கிக்கலாமா? ஆரம்ப காலத்தில் என்னப்பா வெயில காணா? நான் என்ன சார் பண்ணுவேன்? வணக்கம், உங்களுக்கு வணக்கம். நான் தான் பக்கத்து ஊர்ல மிராஸ் சார். நீங்கள்லாம் எங்க ஊருக்கு ஷூட்டிங் வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமைங்க. நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும். நீங்களும் தான் கூட யார் டி? அச்சோ லட்சுமிமா வாமா. ஒரு தடவை பாட்ட போடுப்பா. ஆரம்ப காலத்தில் மேல பாட்ட கேட்க விட மாட்டியா? போமா போ, நாங்களே வெயில் வரலன்னு அவசப்பட்டு இருக்கோம். இன்னைக்கு பூரா வெயிலே வரலன்னா நாளைக்கு வந்து எடுப்போம். அப்ப நாளைக்கு வருவேன். எங்க பாக்குற ஷூட்டிங்? ஆமாமா ஷூட்டிங். தேவி தேவி தேவி, நீ ஷூட்டிங் பார்க்க வரலையா? ஆரம்ப காலத்தில் அது இருக்கும் அப்படின்னு பாடுறாளே, அது என்ன? என்னடி அதான் தெரியல. அத முழுசா கேக்குறதுக்கு முன்னால ஒருத்தன் விசில விசில அடிச்சுறான்.
அவனை நல்லா உடைக்கணும். சரி, நான் காலேஜ் போயிட்டு வரேன். ஆரம்ப காலத்தில் எது இருக்கும் உனக்கு தெரிய வேண்டாமா? நான் தெரிஞ்சுட்டு வரேன். எனக்கும் நெருக்கம் துவக்கம் ஆரம்ப காலத்தில் பயம் இருக்கும் அம்மம்மா அதிலே சுகம் இருக்கும் அம்மம்மா அதிலே சுகம் இருக்கும் சின்ன மச்சம் ஒன்று உன் உதட்டின் மேலிருந்து எனையே பார்ப்பதே சின்ன சின்ன மச்சம் ஒன்று உன் உதட்டின் மேலிருந்து எனையே பார்ப்பதே கேளடி கண்ணே கேளாமல் தந்தால் என்ன ஆரம்ப காலத்தில் பயம் இருக்கும் அம்மம்மா அதிலே சுகம் இருக்கும் அம்மம்மா அதிலே சுகம் இருக்கும் துள்ளி நெஞ்சை தொட்டு எனையே வெல்வதே காதலர்க்கு போதை வந்த கண்ணீர் ரத்தம் மெல்ல மெல்ல எதிலோ செல்வதே காதலர்க்கு போதை வந்த கண்ணீர் ரத்தம் மெல்ல மெல்ல எதிலோ செல்வதே மேனியை பார்த்தால் ஞானியும் சரணம் மேனியை பார்த்தால் ஞானியும் சரணம் அதுதானே பெண் என்பது ஆரம்ப காலத்தில் அது இருக்கும் அம்மம்மா அதிலே எது இருக்கும் உனக்கும் எனக்கும் நெருக்கம் துவக்கம் ஆரம்ப காலத்தில் பயம் இருக்கும் அம்மம்மா அதிலே சமிருக்கும் அம்மம்மா அதிலே சுகம் இருக்கும் அச்சோ பாத்தியா பாத்தியா இங்க ஒரு சினிமா இது நம்ம பார்த்த சினிமா நீயானா நேக்கு கல்யாணமே வேண்டான்னு பிடிவாதம் பிடிக்கிற இங்க ஆத்துல எதிர்பாராதெல்லாம் நடக்கிறது பக்கத்தூர் மிராஸ்தார் பையனா பசுபதியின் பேரா அவன் தேவி மேல ஆசைப்படுறானா
எல்லாம் கலிகாலம். என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. பையனும் பொண்ணு நேசிக்கிறான்னு காதல விழுந்தது. உடனே கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுங்கன்னு என் மூத்த பொண்ணு உத்தரவு போட்டுட்டான். ஓடி வந்துட்டேன். உங்களுக்கு பெண்ணை பிடிச்சிருக்கா இல்லையா? அவளைத்தான் பண்ணிக்கிறேன்னு ஒரே பிடிவாதமா இருக்காரு என் பிள்ளை. ஆமா ஆமா, மாப்பிள்ள ஒத்த காலில் நிக்கிறாரே, தெரியும். மாப்பிள்ள மீச வச்சுருக்கானடி. மீச வச்சிருந்தா என்ன, அவ்வளவும் படிப்பு உங்க பிள்ளை வச்சுக்கலையா? ராத்தா ராத்த சம்மந்தம், மீசையை பார்த்தா முடியுமா? என்ன சொல்ற? ஒண்ணும் இல்ல, என் மூத்த பொண்ண கேட்டுதான் முகூர்த்தத்தை வச்சுக்கணும்னு சொல்ற. ரெண்டு மூணு மாசம் ஆனாலும் நீங்க பொறுத்துக்கணும். ஏன்னா கல்யாணத்துக்கு அவ நிச்சயம் வரணும். பையன் பொறுத்துட்டா சரி, இவன் தான் ரொம்ப அவசரப்படுறான். தேவி தேவி, என்னம்மா இன்னுமா எல்லாரும் தூங்குறா? சீக்கிரம் எல்லாரும் எடுப்பு. கிரிஜா கிரிஜா, ஏந்திரி. லலிதா வர்றேன், கூட வா தூக்கம். உனக்குத்தான் கல்யாணம், அவங்கள படுத்துற. எனக்கு என்ன, அந்த குண்டாதான் தலையில தண்ணீர் பட்டு இருந்துடானா? எல்லாம் சீக்கிரம் படுக்க தரணியெல்லாம் சுத்தி வைங்க. லலிதா வர்றதுக்குள்ள கைய கால அலமிட்டு லட்சணமா இருங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு யார் போயிருக்கா? யாரும் போயிருக்காமா? சக்கியமாக்கியம்மா வெள்ளிக்கிழமை துளசி பட்டு போயிடுமா? என்னக்கா அப்படி சொல்ற, இந்த குடும்பம் பூத்து குலுங்கி இருக்கிறதே உன்னாலதானே. இல்லம்மா இல்ல, அடுத்தாப்புல கல்யாணம் உனக்கு தானே நடக்கணும், நீயே பூஜை பண்ணு. நீ ஏமா லலிதா அக்காவை பார்க்க மாட்டேங்கிற? எல்லாம் என் தலையெழுத்துடி தலையெழுத்து. அம்மா இங்கே அம்மா இங்கே எத்தனை தடவை அக்கா கேட்டுதான் தெரியுமா? கரும கரும, அவளை நான் பார்க்க மாட்டேன், பார்க்கவே மாட்டேன். ஏன் பார்க்க மாட்டேன்? அவளை பார்க்க நேக்கு பிடிக்கல. விசாலம் விசாலம், இத வந்துட்டேன். மாங்கல்யம் பண்ணி வந்திருக்கு, சரியா இருக்கான்னு பாரு. தேவி கொஞ்சம் நில்லுமா, ராப்பிச்சைக்கு சோறா என்கிட்ட கொடு, நான் கொண்டு போய் போடுறேன். திருமங்கல்யம் காகிதம் மாதிரி இருக்கு. ஓஹோ, அதான் ஓடி ஓடி ஒளிஞ்சியா? வயிற்று இருக்கிறதையும் பெத்து என் கையில குடுமா, பத்தோட பதினொன்னு அதையும் நான் வளர்க்கிறேன். லலிதா, உன் பார்வையிலேயே ஆயிரம் கேள்விகள் அடங்கி இருக்கம்மா. ஐயோ, பெத்தவளுக்கே நான் உபதேசம் செய்யல, அதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட அருகது இல்ல. ஆனாலும் ஒரே ஒரு கேள்வி கேட்க மட்டும் எனக்கு உரிமையை கொடுமா, ஒரே ஒரு கேள்விதான். எத்தனை நாள் இந்த வாசல தேடிச்சு பெருக்கி மூழ்கி கோலம் போட்டிருப்ப, ஒரு நாள் கூடவா
இது நீ பார்க்கவே இல்லை. எல்லாரும் அவா வாத்து வாசல்ல நின்னுண்டு நம்ம ஆத்தையே பாத்துட்டு இருக்கா. உன்னை பாக்கணுமா? கண்ண பிடுங்க. நீதான் என்ன பார்க்காம ஓடி ஒளிஞ்ச. ஹைதராபாத்ல நீ வார வாரம் எண்ணெய் தேய்ச்சுக்கிறதா இல்லையா? பேச்ச மாத்திரியா? சீ, வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு சரடு கட்டிண்டியோ? ஏண்டி அங்க பக்கத்துல ஏதாவது கோயில் இருக்கோ? எங்க அப்பாவுக்கானோ? இப்ப நீ பேச்ச மாத்திரியா? போமா, நான் நஜுமா தான் கேட்டேன். நான் வந்து ஆத்துக்கு போயிருக்கேன், சாதம் பண்ணி வைக்க. இன்னைக்கு தங்கவேலுக்கு தேவசம். தங்கவேலுக்கு தேவசமா? எங்க போற? சிவநட்சத்திர சிவயோக சிவகரண ஹேமகுண விசேஷேன விசிஷ்டாயாம் அஸ்யாம் புண்ணியதிதோ பிராச்சீனாவலி பூணூல் இடம் பண்ணுங்கோ. நிறுத்துங்க, வா நிறுத்துங்க. லலிதா வா, வாமா வா. சிவகோத்ராணாம் சிவகோத்ராணாம் தங்கவேலு. மாமா சொல்லுங்க. மாமா பரவாயில்ல. எங்கேயாவது உயிரோடு இருந்தா அது போலும்மா. என்னைக்காவது ஒரு நாள் இங்க வராம போக மாட்டாமா? மாதாயே, நல்ல செய்தியோட வந்திருக்கிற நீ நல்லா இருக்கணும்மா. நீ எப்படிமா இருக்கிற? சந்தோஷமா இருக்கிறியா? நானும் சந்தோஷமா இருக்கேன், எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கேன். கல்யாண செலவெல்லாம் இருக்கு, இப்ப எடுக்கு. இதெல்லாம் என்னடா வேணும்? என்கிட்ட கேளு. ஒரு டாக்டருக்கு முக்கியமா என்ன வேணும்? கைராசி வேணும், முகராசியும் வேணும். இல்லக்கா, நிறைய பேஷண்ட்ஸ் வேணும். வேணுமா? அவ்வளவு பேஷண்ட்ஸையும் போய் பாக்கணும்னா ஒரு ஸ்கூட்டர் வேணாமா? நான் அப்பவே சொன்னேன், கல்யாண செலவெல்லாம் இருக்கு, இப்ப என்ன அவசரம் சொன்னனா இல்லையா? 4000 போதுமாடா? போதும். இந்த உன் கையாளி குடுத்துறேன். லலிதா, நான் டவுன் பர்ச்சேஸ் போயிட்டு வந்துறேன். அம்மா கார்ல விடு. விழுந்தேன். மேலவா. வந்தேன். மங்களம் இவ்வளவு அற்புதமா பாடுவா நான் எதிர்பார்க்கவே இல்லை. தன்னா உங்களோட சிச்சரா காரணம் சட்டியில இருந்தாலும் அகப்பில வரும். இது உங்க பண்ணா? உன் தங்கைக்கு இயற்கையாவே ஞானம் இருந்தது. தன்னா பாட்டு வந்தது. என் பாரியான இருக்காரு, 17 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, நானும் அண்ணிலேருந்து பாட்டு சொல்லி கொடுத்துதான் இருக்கேன். என்ன பிரயோஜனம்? வாய திறந்தா போறோம், மழகாலத்து தவளதான். அம்மா, எங்க உங்காட்டு மாமி பார்க்கவே இல்லை. அது ஏன் கேட்கிறப்போ? உங்காது கல்யாண சாப்பாடு அவன் கொடுத்து வைக்கல. கோமதி, ஜானாத்துக்கு வர முடியாது, முகூர்த்தத்துக்கு வர முடியாது. ஆத்துக்காரியா நான் தான் கவனிக்கணும். எது எப்படி இருந்தா என்ன? கல்யாணத்து முதல் நாளே நான் வந்துடுவேன். 4 வேளை இங்கதான். அஷட அஷட, அம்மாவையே ஒன்று இருக்கு. நான் வரட்டுமா? என்னக்கா, நீ புலவர் தரப்பு சரி பண்ணிக்கவே இல்ல. அந்த மாமா உன்னைய உருன்னு பாத்துருந்த. நான் கவனிக்கவே இல்லம்மா. ஆம்பளைங்கிறதே மறத்து போச்சுடி. ஆம்பளைங்கிறதே மறத்து போச்சுடி. ஆம்பளைங்கிறதே மறந்து போச்சுடி. ஆம்பளைங்கிறதே மறந்து போச்சுடி. உங்ககிட்ட சொல்லணும் போலவும் இருக்கு, அதே சமயத்துல நேக்கு பயமாவும் இருக்கு. சொன்னலைன்னா
என் மனசையே வெடிச்சிரும் போல இருக்கு. என்னடி பீடிக்க பலமா இருக்குது, எந்த நடந்து சொல்லி தொலைய. புடவையை ஏன் சரி பண்ணிக்கலேன்னு குழந்தை கேட்டா, அதுக்கு லலிதா என்ன சொன்னாங்க? ஐயோ கத்தாதீங்கோ. சரி கத்தல சொல்லு. அதுக்கு அவ ஆம்பளைங்கிறதே மறந்து போச்சு அப்படின்னு சொன்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்காக அப்படி சொல்லணும்? ஊரு விட்டு ஊரு போய் தனியா கஷ்டப்படுற குழந்தை அப்படி சொல்றாங்க. நீங்க அதை கேட்டதுல இருந்து கைகாலெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. யாருகிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் தலையே விடுச்சிரு போல இருந்தது. அதுதான் உங்ககிட்ட நான் கேட்டேன். விசாரம் உனக்கு என்ன புத்தி பேதலிச்சு போச்சா? அவ அம்பாடி, அவ அம்பாடி. பாத்தியா, இதெல்லாம் அவ தெய்வம் வாங்கி வச்ச சீர்வரிசை. மகாலட்சுமி டி, மகாலட்சுமி. கிளத்தடியையும் குளத்தடியையும் வம்பு பேசிய பொங்கு நாட்டியும் மனசெல்லாம் கரையா அரைச்சிருக்கு. சரி, இதெல்லாம் வேற யார்கிட்ட சொல்லி வச்சியா? லலிதா அப்படி சொன்ன போது நல்லவேளை பக்கத்துல யாரும் இல்ல, முக்கியமா உங்க தங்க இல்ல. அவளை வம்பு கிழக்கலன்னா நமக்கு தூக்கம் வராதே. என் தங்கையா? அத அழுத்தமா சொல்றா. என் தங்கதா? பாவம், அழுத்து போனவோ. நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? அழுத்து போனவ அப்படி எப்படி ஏன் பேசுறேன்? அழுத்து போனவன்னு சொன்னேன்டி. லலிதா என்ன சொன்னான்னு சொல்லி சொல்லு. ஆம்பளைங்கிறதே மறத்து போச்சு அப்படின்னு சொன்னா. இன்னொரு தடவை சொல்லு. ஆம்பளைங்கிறதே மறத்து போச்சு. ஆம்பளைங்கிறதே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காடே அசடே. போடி போடி போ. நாளைக்கு மாப்பிள்ளை ஆத்துக்கார வரா, தெரியுமோ இல்லையோ? போய் காரியங்களை கவர் போ. கூடவே தூவிட்ட படி பின்னடி வைக்காம் மாப்பிளை பார்த்து நான் தெரியும் சொல்ல வேண்டாமா? தப்பியோட பார்த்து சொல்றேன். சொல்லணுமா? இதை நான் கொண்டு போய் கொடுக்க மாட்டேன். நான் வந்தான். இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு சேர்மன். இந்த வீடு இவரோட தான். வணக்கம். வணக்கம். உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கலாம். வாங்க டிஃபன் சாப்பிடலாம். நான் என்னங்க முதல்ல மாப்பிளை கவனிங்க. வாங்க உட்காருங்க. என்ன தெரியுதா? நானா கே ஜெயராமன். கரண்டி ஜெயராமன், அதே கரண்டி, அதே ஜெயராமன். ஒரே ஒரு சேஞ்ச், குடிமை மட்டும் இல்ல. அம்மா, தமிழ் பேசுறியே, நீ எந்த ஊர்காரி? பரம்பரையை பத்தியோ ஊரை பத்தியோ சொல்லிக்கிற நிலையிலேயே நான் இருக்கேன். கூடவே ஏதோ உத்தியோகம் பார்க்கறதா சொன்ன? அது சமுதாயத்துல ஒரு கௌரவத்துக்காக. அம்மா, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல? 11 குழந்தைகளோட என் கல்யாணம் பண்ணிக்க யாருக்கு தைரியம் வரும்? 11 குழந்தைகளா? இது அத்தனை என் குழந்தைங்க. ஓஹோ, இதான் உங்க குடும்பமா? என்னது தலைகளே காணும்? என் தலைமையில உள்ள களங்கம் இவங்க தலையெழுத்த பாதிக்க கூடாது இல்லையா? அதான் தலைகள் இதுல இல்ல. யாரும் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னா? ஆமா. நீ அழகா மட்டும் இல்ல, அறிவுள்ளவளாவும் இருக்க.
அழகத்தானே விக்கிறேன், அறிவு இல்லையே. சரி, யாராவது உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தா நீ இதை விட்டுருவியா? நீங்க தயாரா? நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். வர்ற உத்தமர்கள் அத்தனை பேரை எழுதி கொடுத்த மாதிரி இதே வார்த்தையை தான் சார் சொல்றாங்க. ஓஹோ, அப்படியாது? அப்போ நான் எத்தனாவது ஆள்? நான் ஆட்களை என்றதில்லை, அவங்க பணத்தை தான் என்றது. சும்மா எக்ஸ்கர்ஷன் மாதிரி ஹைதராபாத்துக்கு வந்தேன், நாளைக்கு ஊருக்கு போகணும். ஆத்துக்கு போனா தோப்பனார் என்ன கேட்பாருங்கிற பயமா? நீ பிராமண பொண்ணா? ஆமா. வெக்கமா இல்ல? கொஞ்சம் நில்லுங்க. உனக்கு வெக்கமால?
இப்ப ஹைதராபாத்ல அவளுக்கு என்ன சம்பளம் இருக்கும்? என்ன 500 550 இருக்கும். ஆயிரம் 1500 சொல்லிட்டு இருக்காளே. அப்படியா? எனக்கு தெரியாதுங்க. நான் வர. மாப்பிள்ளை படித்தது வேதமடி வேதமடி, அவர் மனதில் இருப்பது பூதமடி பூதமடி, பூதத்தில் புன்னகை வேஷமடி பூதத்தில் புன்னகை வேஷமடி, புள்ளி சொன்னால் ரோஷமடி ரோஷமடி. மாப்பிள்ளை ரகசியம் சொல்லவா தான் சொல்லவா? தனிமைக்காக இங்க வந்தீங்களா இல்ல தப்பியோடு இங்க வந்தீங்களா? இந்த கல்யாணம் நின்னு போயிடும் நினைச்ச, ஊரை கூட்டி பெரிய ரகட பண்ண போறீங்கன்னு எதிர்பார்த்த, அப்படி ஒண்ணு நடக்கல. அதுக்கு காரணம் என்னுடைய பெருந்தன்மை தான் நடிச்சுக்கோ. ஆனா தவறுல உங்களுக்கும் பங்கு இருக்க. லலிதா, நான் 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 என்ன செய்வேன்? ஆமா, நீங்க ஆம்பளையாச்ச. லலிதா, நான் நினைச்சிருந்தா இந்த கல்யாணத்தையே தடுத்து நிறுத்தி இருக்கலாம். எப்படியோ அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கல. என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இனி பேச ஒண்ணுமே இல்ல. இந்த கல்யாணம் நிச்சயம் ஆறதுக்கு முன்னால மணப்பெண் என்னுடைய தங்க தாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, மாப்பிள்ளை நீங்க தாங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனா இப்ப ஒண்ணு செய்ய முடியாது. கழுத்துல தாலி ஏறியாச்சு. We are both late. லலிதா, நான் பேசி முடிச்சிடறேன். கடந்து போன கசப்பான இந்த சம்பவம் என் தம்பியோட வாழ்க்கையை கடுகளவு பாதிக்க கூட நான் விட மாட்டேன். வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினார் அப்படின்லாம் சொல்வா, ஆனா நான் போன வரைக்கும் வேற யாருமே போயிருக்க முடியாது. அது உங்களுக்கே தெரியும். என் தங்க கண் கலங்கினா நான் சும்மா விட மாட்டேன். இப்ப நான் எதையும் செய்ய துணிஞ்சவன். லலிதா, ஹைதராபாத்ல நடந்தத வாலிபத்துல ஏற்பட்ட ஒரு கெட்ட சொப்பனமா நினைச்சு என்ன மன்னிச்சிரு. நான் தேவிய மனப்பூர்வமா காதலிக்கிறேன். அவளை நான் என்னைக்குமே கண் கலங்க விட மாட்டேன். சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியமா? எனக்கு தேவைக்காக என்ன ஹைதராபாத்ல நீங்க சந்திச்சீங்களோ அதுவே இப்ப என் தங்க ரூபத்துல சாஸ்திரம் சம்பிரதாயம் வேண சகிதமா உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. யுவர் சோ கால் ஃபர்ஸ்ட் நைட். புறப்படுங்க. இனிமே ஆத்துக்கார தான் காக்கா பிடிக்கணும். காத்துட்டு இருக்காரு. போல போ. லலிதா, அவளுக்கு சொல்லி அனுப்புறியா? நோக்கு, இதெல்லாம் நீ நான் சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். அவ எப்படி சொல்லுவா? கன்னி கையாள குழந்தை அது. அம்மா அதிலே ஏ
ராத்திரில இங்க வந்து தனியா நின்னுக்கிட்டு ஓஹோ அந்த பைத்தியகாரி தங்கத்தை நினைச்சுக்கிட்டு நிக்கிறியா? பாவம், இந்த கடல் அலையே சுத்தி சுத்தி வந்துச்சு, ஒரு நாள் அலையிலேயே போயிடுச்சு. போமா போ, பொம்பளையா பிறந்தாலே கஷ்டம்டா. என்னுடைய நேரம் முடிச்சு போச்சு, நான் சாகணும்னு ஓடி வந்த என்ன முந்திக்கிட்டியா தங்கம்? லலிதா, 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 நீ இந்த பக்கமா போனதை பார்த்தேன், ஒரு முக்கியமான விஷயம் பேசணுக்கா. என்னக்கா சிரிக்கிற? நான் எடுத்த லட்சியம் ஒரு அளவுக்கு நிறைவேறி போறதா நினைச்சு ஒரு முடிவு எடுத்தேன். மறுபடியும் வேலைக்கு போறதானே சொல்ற? நான் உன்னை விட மாட்டேன், இனிமே குடும்பத்தை காப்பாத்துறது என்னுடைய பொறுப்பு. ஆனா இன்னும் ஒன்னே ஒண்ணு. என்னது? அதை நிறைவேற்றுறது உன்னுடைய பொறுப்பு. என்ன? நான் ஒரு பொண்ணு நேசிக்கிறேன் லலிதா. ஆஸ்பத்திரிக்கு ஆத்துக்குமே நேரம் சரியா இருக்குமே, இதுக்கெல்லாம் கூட நேரம் கிடைச்சது. யார் அந்த பொண்ணுன்னு கேள? யாரு? நம்ம தாசில்தார் அத்த பொண்ணு உஷா. அந்த வயக்கா இப்ப குதிராட்டா இருக்கா? நீதான்க்கா அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். சரி, கல்யாணத்தையே நடத்தி வைக்கிறேன்டா. இந்த காலத்துல பெருசுகள் ஒத்த கொத்த லவ் பண்ணிக்கிறது எவ்வளவு சௌரியமாக பார்த்தா, பெத்த வாழ்க்கை வரம் தர சங்கடம் குறையாது. நான் தெய்வ சங்கல்பம், உங்க பொண்ணு லலிதாவோட சங்கல்பம் சொல்லுங்க. லக்னவத்தி மாத்திக்கலாமே? ஓ பேஷா மாத்திக்கலாம். என்னது, எண்ணெய் இல்லாத தாய்ப்பா, அத்தை இல்லாத நிச்சயதார்த்தமா, வருத்தடுக்க ஆள் வேண்டாமா? எங்க ஜாதகத்தை? எங்க ஆத்து பொண்ணு மாப்பிள்ளையோட ஊருக்கு போயிருக்கேன். அத்தை இல்லாத குறையாவே இருக்குமா? அச்சுச்சோ, அம்மா இருந்தா இந்த நிச்சயதார்த்தமா நடக்காது. என்னடி உளர்ற, அசடு. ஆமா, தடுத்து நிறுத்திருப்பா. ஏன்னா யாகுவ நான் லவ் பண்றேனே. பாட்டு பாடுவியா கிருஜா? சரிக்கா. பாவியே கண்ட வண்ணம் பரமனார்த்தில் அடுத்தோ ஆவியின் இனிய எங்கள் அத்தனா நீ ஊருக்கு வந்துட்டதாக கேள்விப்பட்டோம்.
ரொம்ப சந்தோஷப்பட்டோம். கோயிலுக்கு போய் உன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு தான் உன்ன வந்து பார்க்கலாம்னு நினைச்சோம். அர்ச்சனை பண்ணிட்டோம். தங்கவேலு, எங்களுக்கெல்லாம் மறுஜென்மமே எடுத்தது மாதிரி இருக்கப்பா. சந்தோஷமா இருந்த உங்க குடும்பம் பிரியறதுக்கு நாங்க காரணமா இருந்துட்டோம். நடந்து போன விஷயம் அதெல்லாம் ஏன் இப்போ? ஆமா, நீ லலிதாவை எங்க பார்த்த? லலிதாவையா? அவளை எங்கேயுமே பார்க்கலையே. பார்க்கலையா? பார்க்கவே இல்லை. லலிதாவை பத்தி பேசுறது தங்கவேலுக்கு பிடிக்கலேன்னு தெரியறது. அப்புறம் ஏன் பேசுறேன்? சரி, நாங்க பார்ப்போம். உடையார் வா, நாங்க வா. வாங்க சாமி. பேச்சுவாக்கில பிரசாதத்தை கொடுக்கவே மறந்துட்டேன். கொடுத்து வந்துறேன். லலிதாவை நீ சந்திக்கவே இல்லைன்னு நீ ஏண்டா சொன்ன? அவளை நான் பார்க்கல, அதனால சொன்னேன். நீ சந்திக்கலன்னு சொல்றது பொய். இல்லப்பா. இல்ல, நீ எதையோ மறைக்கிற. அவ வந்து சொல்லித்தாண்டா நீ உயிரோட இருக்கிற விஷயமே எனக்கு தெரியும். இல்லப்பா, அவளை நான் சந்திக்கவே இல்லை. நீ ஏண்டா மறைக்கிற? அவளே எல்லாத்தையும் சொல்லியாச்சுடா. சொல்லிட்டா? அம்மா, என்ன மன்னிச்சிருக்கப்பா. வெறிய தீர்த்துக்க நான் அலைஞ்சது என்னமோ உண்மைதான். ஆனா வேசியா லலிதாவையே சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. அந்த கேவலமான வாழ்க்கையை அவளையே வாழ்ந்துகிட்டு இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. நான் செத்தேன்னு சொன்னதும் போய், அவ வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொல்றதும் போய், அது ஒரு வாழ்க்கையா? தங்கவேலு, என்னடா சொன்ன? உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போயிருக்கேன். அப்ப என்ன, அவளை அப்படித்தான் பார்த்தேன், பேசினேன், வேதனை கதையெல்லாம் கேட்டேன். தங்கவேலு, பார்த்தேன், பேசினேன், இது போறாதா உங்களுக்கு? அவர் அத்தனை சுருக்குமா சொன்னதுக்கு இவ்வளவு விளக்கம் இருக்காடா தங்கவேலு? அவ்வளவுதான் சொன்னாடா. உளறிட்டேன்பா, உளறிட்டேன். நாட்டை காக்கிறவனா நம்பினவர் ரகசியத்தை காக்க முடியல. உளறிட்டேன். போதும் போதும். நல்ல வேலை இது அவங்க இருக்கிறப்ப வளராம போனியே. என்ன பண்ணிட்டு நிமிஷத்திலிருந்து லலிதாவுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்கக்கூடாது. இந்த கல்யாணத்துக்கு மட்டுமல்ல, இந்த வீட்டுக்கே அவன் இனிமே வரக்கூடாது. யாகு, உள்ள வராது, அங்கே நில்லு. யாகு, உன் அம்பான்னு நினைச்சு உனக்கு ஆராதனை பண்ணும். ஆனா நீ வெறும் எச்சக்கலையா இருந்த. சத்தம் போடாத, உன் சரித்திரமே எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. யாகு, நான் சொல்றத தயவு செய்து கேளு. விபச்சாரத்துக்கு வியாக்கியானம் சொல்ல போறியா? உடலை விற்க தெரிஞ்ச நீ உயிரை விட்டுருக்கலாமே. இந்த விஷயம் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச அப்புறமும் உயிரை வச்சிருக்கே. யாகு, உனக்கு எம்பிபிஎஸ் சீட்டு பிடிக்க போன போதுதான் நான் முதன் முதலா தவறி போனடா. இது தெரிஞ்சா நீ உயிரை விட்டுற போறியா? உயிரோட இருக்கத்தான் போற, உயிரோட இருக்கணும், டாக்டரா பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்காகத்தாண்டா நான் பட்ட கஷ்டம் எல்லாம் அடைச்சி. யாகு, நீ காலேஜில் சேர உனக்கு 300 ரூபாய் வேணும்னு தேடி அலைஞ்ச போத்தா
மேல பேசப்பட்டேன். நீ செஞ்சதுக்கு பேர் தியாகம் அர்த்தமா? இல்லடா இல்ல. ஆனா தியாகங்கிற வார்த்தைக்கு யாரடாகிறாதி? தியாகுவா நீ? யா தனக்கு கிடைக்கிறத ஒருத்தி விட்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் தியாகம்னு சொன்னா? நான் விட்டு கொடுத்தது ஒண்ணா ரெண்டா? அத்தனைய விட்டு கொடுத்தேன். ஆனா உள்பட உட்பட யாராவது எதையாவது இழந்தா பரிதாபப்படுறோம். ஆனா நீ இழந்ததை நினைச்சா பரிதாபப்பட முடியலக்கா. அவ இழக்கல, வித்திருக்கா. நான் ஸ்கூட்டர் வாங்கறதுக்காக இவ கொடுத்த பணம் 4000 ரூபாய். தொட்டாலே பாவம். தியாகு, நான் கொடுத்த பணத்தை தாண்டா உன்னால தூக்கி எறிய முடிஞ்சது. உன் பேருக்கு பின்னால இருக்கிற பட்டத்தை உன்னால தூக்கி எறிய முடியாதடா, முடியாது. ஏன் வளவான பேசிட்டு உடனே அவளை வெளியே அனுப்புமா மாப்பிள்ள? அவ உருவாக்கி விட்ட MBBS மாப்பிள்ள மட்டும் வேணும் உங்களுக்கு? ஆனா அவ வெளியே போகணுமா? தனக்கு அனுகூலமா இருந்தா மனுஷ மனசு என்ன வேணா சமாதானம் சொல்லிக்கம்மா. அக்கா பேருக்கு பின்னால திபச்சாரிங்கிற நாலெழுத்து பட்டம், அதுக்காக பார்த்தா MBBS நாலெழுத்து மாப்பிள்ளைய விட்டுட முடியுமா? வெளியே போ, வெளியே போ. நீங்களும் கேட்டு காணிக்க இருக்கவே கூடாது. பொண்ணு செத்து போயிட்டான் தர்ப்பணம் பண்ணிட்டு அவளை பத்தி நீங்க பேசக்கூடாது. இன்னைக்கு தலைவர் தர்ப்பணம் பண்ணிருக்காரு. நான் என்னைக்கோ செத்து போயிட்டனமா? ரொம்ப வருஷமா நடைப்படம் தான். வெளியே போ, வெளியே போன்னு சொல்றவள்லாம் கொஞ்சம் நினைச்சு பாக்கட்டும். குடும்பத்தை கட்டுப்படுத்திருந்தா இந்த நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்குமா? இத நான் பிரச்சாரமா சொல்லல, புரிஞ்சுக்கலையேன்னு சொல்றேன். 8 பேரை பலி கொடுக்கறதுக்கு பதிலா என்ன நான் பலி கொடுத்துட்டேன்? என்னுடைய அனுபவத்திலிருந்து யாரும் பாடம் கத்துக்க வேண்டாம். எங்க அப்பா அம்மா அறியாமையிலிருந்து பாடம் கத்துக்கிட்டோம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் செத்தா கூட ஆவியா இந்த வீட்டைத்தான் சுத்தி சுத்தி வருவேன். இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் ஏற்பட்ட பந்தத்தை சாவரால கூட பிரிக்க முடியாது. நீயாவது சொல்லுமா? தியாகு, கல்யாணம் நடக்கிற வரைக்கும் ஆவது நான் கேட்கண்டா. என் கையால ரெண்டு அச்சுரை போட்டுட்டு போயிடுறேண்டா, ஒரேடியா போயிடுறேண்டா. என் கல்யாணம் நடக்கணும்னா நீ இந்த வீட்டுல இருந்து வெளியேறியா. எங்களுக்கு சிதக்னி குண்ட சம்பூதா தேவ காரிய சமுத்யதா சர்வாருணானவத்யாங்கே சர்வாபரண பூஷிதா சிவகாமேஸ்வராங்கஸ்தா சிவாஸ்வாதீன வல்லபா பவானி பாவனாகம்யா பவாரண்ய குடாரிகா பத்ரப்ரியா கல்யாணநாதசுரம் இவ்வளவு கிட்ட கேக்குறதே. தாசில்தார் வீடு நேர் பின்னால இருக்கு இல்லையா? அதா காசி அத்திர முடிஞ்சு மாலை மாத்தி முஞ்சல் போட்டாச்சு நினைக்கிறேன். நான் சாகத்தான் போறேன் மாமா. அப்பத்தான் கல்யாணத்தை பண்ணி வெயில் வந்து கெஞ்சுறான் தியாகு. அவனே வெளியே அடிச்சுட்டானே மாமா, ரூபா நோட்டாலே அடிச்சானே அவன். விஷயம் தெரிஞ்சா ஊர்ஜனுக்கு கல்லால் அடிப்பாங்களா மாமா? சந்தோஷப்பட்டு அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த சரியான முடிவு நினைச்சு அப்படி வந்த இதுல தள்ளிட்டாங்க. எழுந்திருக்கவே முடியல. நான் தவறே செய்யலன்னு சொல்லல மாமா, கொஞ்சம் பொறுத்து தண்டிங்கோன்னு சொன்னேன். விட மாட்டே இருந்தாங்களே மாமா. சமூகம் சமுதாயம் அப்படி இப்படின்னு எதுவுமேலயும் நான் பழியப்படல, யாரையும் குத்தம் சாட்டல. என் பாவங்களுக்கெல்லாம்
கட்டுமேல கேக்குறது மாமா, ஊஞ்சலுக்கு அப்புறம் உள்ள போற உங்கத்துக்கு. நன்றியே இல்லாதவங்களை பத்தி இன்னமும் ஏமா நினைக்கிற? முடியலையே மாமா. ஐயோ, நான் உங்களைத்தான் பார்க்க வந்திருக்கிறேன். என்ன விஷயம்? என் பையனுக்கு முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, நீங்க அவசியம் வரணும். உங்க பொண்ணு லலிதா என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு எப்பவோ செத்துக்கிட்டா. ஊருக்கு பெரிய மனுஷா, நீங்க அவசியம் வரணும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஊரே செத்து போச்சு. உடையார்வா, மன்னிக்கணும். உயிரோட இருக்கிறவளுக்கு சமாதி கட்டிட்டு போறார் பார்த்தேன் மாமா. இப்பவும் இங்கே நான் செத்து போயிடுவேன். ஆனா செத்தப்பறம் ஐயா மாமா பிரச்சனையா இருக்கணும். எப்பணத்தை யார் எடுக்கிறது, எப்படி அடக்கம் பண்றதுன்னு பெரிய கேள்வி வரும். இது அக்ராகரத்தை சேர்ந்ததா இல்ல அனாமத்தான்னு தர்க்க நடக்கும். குறைஞ்சது நாலு பேர் வேணுமே மாமா, யாரு வருவா? அத முடிவு பண்ணிட்டேன். உங்க மகனா தத்தெடுத்துங்கோன்னு என்னைக்கோ ஒரு நாள் சொன்னேன், அதுக்காக இப்படி சொல்றேன் மாமா. லலிதா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். மகள தத்தெடுத்துக்க போறேடா? இல்ல, மருமகள் அடிக்க போறேன். லலிதா, அந்த பழைய சிரிப்பு வந்துருத்து மாமா. இத்தனை நாளா மறந்து போயிருந்தேன், இப்ப திருப்பி வந்துருத்து. அப்படின்னா உன்ன மாதிரி நான் வெகுளி ஆயிட்டு நடத்தமா மாமா? புரியல மாமா, ஆனா என் மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு அரங்கேற்ற ஆயிட்டே இருக்கு. அது அது என்னன்னு சரியா தெரியல மாமா. லலிதா, எந்த முகூர்த்தத்துக்கு நீ வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே முகூர்த்தத்துல உனக்கும் தங்கவேலுவுக்கும் கல்யாணம். பாவம் மாமா தங்கவேலு. தங்கவேலு, நீ என்னடா சொல்ற? உங்க மக என்னைக்குமே கோழையா இருந்தது இல்லப்பா. சபாஷா தங்கவேலு. லலிதா, சம்மதம்னு நீ சொல்லுமா? ஒரே கேள்வி, இந்த கல்யாண ஏற்பாட்டுக்கு நீ சம்மதிக்க போறியா இல்லையா? மாமா, எதுக்கோ சம்மதிச்சவளாச்சேனா, எனக்கு கல்யாணமா? ஒண்ணு பேசக்கூடாது, ஒண்ணு பேசக்கூடாது, கண்ணை துடைச்சுக்க. தங்கவேலு, பொம்மாவோட பட்டுப்பட ஒண்ணு பெட்டில இருந்து லலிதா கிட்ட கொடு. ரெண்டு குத்துவரை கெடுத்து வை. மஞ்சள் குங்குமம் மாலை எல்லாம் தெரிய பண்ணு. லலிதா, நீ அலங்காரம் பண்ணிக்கிட்ட தேவத மாதிரி வரணும். மங்கள வாத்தியங்கள் அங்கிருந்தே முழங்கட்டும், அந்த மந்திரங்கள் இங்கேயே கேட்கட்டும். இந்த கல்யாணத்துக்கு நான் தான் புரோகிதர். ஆசீர்வதிக்க ஒரே ஒரு பெரியவர் போதும், அவளை தான் சொல்றேன். தீர்காயுசு அருங்கோ. தாலி கட்டுறதுக்கு முன்னாலே காதும் காதும் வச்சாப்புல போய் லலிதாவை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுறா. ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை. எம்மாயில சொல்லப்படாதுன்னு பாக்குறேன், சாபத்துக்கு ஆளாகாதே. ஆமா,
லலிதா. நீங்க மட்டும் எப்படி வந்தீங்க? நான் திருட்டுத்தனமா வந்தேன், ஆனா நேரத்துக்கு வந்துட்டேன். நான் போயிட்டு வரேன். லலிதா, தாம்பு கையில் தான் உனக்குன்னு சொல்லுவியே, தாலி கயிறே கட்டிட்டு பாத்தியா? தங்கவேலு, நீ ஜெயிச்சுட்ட. அன்பிழந்த பல பேர்க்கு அரங்கேற்றம் கண்டாள், அலைகடலின் மேடையிலே அரங்கேற்றமானாள், மனம் கொடுத்த தாலியுடன் மங்களமாய் நின்றாள், மங்களத்தில் இதுவும் ஒரு மகிமையென வாழ்ந்தாள்.